ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபி ஃபேமிலி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிபி ஃபேமிலி பிளாகை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை டெய்லி வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங், பயங்கர ஜாலியான ஒரு பிளாகு. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய மினி தோட்டம். இந்த தோட்டத்தை நான் இன்னும் எத்தனை நாள் வந்து பராமரிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, அதனால் கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் வந்து எல்லா செடியும் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து வீடு வேறு காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய செடியெலாம் வந்துட்டிங்கன்னா சின்ன சின்ன செடி தான், ரொம்ப பெருசாலாம் நான் வைக்கல. ஏன்னா இங்கே நம்ம என்ன வைக்க முடியும்? நான் நிறையா இந்த தக்காளி, வெண்டைக்காய் இதெல்லாம் போடணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த சிமெண்ட்டெல்லாம் போட்டாங்க. முன்னாடி வந்து ஃபுல்லாகவே அந்த மண்ணாக தான் இருக்கும். அதனால் ஒரு ஏரியா ஃபுல்லாக பிரித்து தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காயெலாம் போட்டு நாங்கள் பறித்து சமைச்சிருக்கோம். அதனால் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் இந்த இடத்துல வந்து முடியல சைடில். ஏன்னா இங்கே கொஞ்சம் பெரிய இடம் தான், பண்ணலாம்னா பண்ணணும்னா பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் காமனான பிளேஸ், போவாங்க வருவாங்க. இதில் வந்து இந்த செடிக்கே வந்து எலியெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் வச்சுருக்கேன். ரெண்டு துளசி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இலை பார்த்த பார்த்திங்களா புதுசாக இருக்குமே, அது வந்து மின்ட் துளசி. அதோடைய ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். அது ஒரு இலை சாப்பிட்டாலே நம்ம அப்படியே அந்த மின்ட்டு தான், இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, மின்ட் சாக்லேட் சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் விறு இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த குட்டி தொட்டியில் பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ, ப்ளூ கலர் சங்குப்பூ செடி ஒருத்தவங்க கொடுத்தாங்க, விதை ஒன்று கொடுத்தாங்க. அது இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டு வருது. ஸோ எல்லாத்துக்கும் டெய்லி காலையில் தண்ணி ஊற்றிடுவேன். இந்த தண்ணி ஊற்றலை அப்படின்னா இந்த செடி தான் சொன்னேன், மின்ட் துளசி. காலையில் தண்ணி ஊற்றலை அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு ஈவினிங்கே வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ சப்போஸ் நான் காலையில் ஏதாவது எங்கேயாவது கிளம்பிட்டேன் செஞ்சிட்டேன் அப்படின்னா காலையிலே தண்ணி ஊற்றலை அப்படின்னா ஒரு மாதிரி வாடிடுது, பார்க்கவே நமக்கே பாவமாகிடுது. அதனால் இப்போலாம் டெய்லி பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையும் தண்ணி ஊற்றுறது, நடுவில் வந்து காய் கட் பண்ணால் அதுக்கப்புறம் தண்ணி அரிசி அலசுற தண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போலாம் ஊற்றி வச்சுருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா செழுமையாக இருக்குது. நான் வந்து நம்மளுடைய சோப்புக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் அந்த குப்பைமணி சோப்பு கேட்குறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சைடில் இருக்க செடி தான் அதுவாக வளருது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நான் பறித்து சோப்பெலாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஆர்டர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வருதுல்ல, அதனால் கரெக்டாக எனக்கு இருக்குது. மணி பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கி ரொம்ப நாளாச்சு, இது வாங்கலை. ஒரு இடத்துலேருந்து திருட்டுத்தனமாக பறிச்சு வந்தால் நல்லா வரும்னு சொன்னாங்களே, அப்படி பறிச்சுட்டு வந்தது தான், நல்லாவே வரல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளை விட்டு நிறைய இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம், சிவாவோட தங்கச்சி கூப்பிட போகிறோம். ஸோ வாங்க போகலாம், செமையாக இருக்கும், இந்த ஜாலியாக இருக்கும். ஹாய் சொல்லு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சொல்லு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேளு, உன் பேர் என்னன்னு சொல்லு. ஹீரோ ஹீரோ. சரி, நீ போட்டிருக்க ட்ரெஸ் எவ்வளோப்பா? ட்ரெஸ் எவ்வளவு? 10 ரூபா. உங்களுக்கு யாருக்கா வேணா சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு பொரியல். ஸோ சிவாவோட தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பியோட ஒய்ஃப் தான். ஸோ அவங்க வந்து இவர் அண்ணன் தான் கூப்பிட்றாங்க. அவங்க வந்து மறு வீடு முடிஞ்சு நேற்று தான் அழைச்சிட்டு வந்தோம், போயிட்டு நாத்தனார் மட்டும்தான் அழைச்சிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் போனோம். யதார்த்தமாக தான் நாங்கள் ரெண்டு பேர் எல்லோ போட்டோம். ரெண்டு பேர் எல்லோ போடுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே போனால் நாங்கள் ரெண்டு பேர் எல்லோ, அப்புறம் எங்கள் வீட்டு மகாலட்சுமி எல்லோ, அவங்க அம்மாவும் எல்லோ, எங்கள் அம்மாவும் லெமன் எல்லோ. ஸோ எல்லாமே வந்து எல்லோவாக தான் இருந்தோம். நேற்று அதே போல் பார்த்திங்கன்னா மாலி அமாவாசை சொல்லுவாங்களே, மகாலி அமாவாசை. ஸோ அது எப்பயுமே நாங்கள் வருஷம் வருஷம் வந்து சாமி கும்பிட்றதா, என்னோடய தாத்தா பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்றது. ஸோ அதனால் இவங்களை அழைச்சிட்டு வந்துட்டு, இதுவே வந்து 12 மணிக்குள்ளே அழைச்சிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. 9 மணிக்கு மேலே போயிட்டு 12 மணிக்குள்ளே அழைச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ண சொன்னாங்க. நாங்கள் போகிறதே 3 பேர் தான், இவ நான், சரண்யா, நான், என் வீட்டுக்காரு, அப்புறம் குட்டி பசங்க, அவ்வளோதான். இவங்க அப்புறம் திரும்ப வந்துட்டு சம்மந்தி கலப்புலாம் இருக்குது. இது வந்து புரட்டாசி மாதம்ன்றதால சம்மந்தி கலப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து நான்வெஜ்ஜாக சில வீட்டில் சாப்பிடுவாங்க, எங்களுக்காக மட்டும் நம்ம பண்ண முடியாதுல்ல, வெஜ்ஜெலாம் வெறும் வெஜ்ஜு மட்டும் சமைக்க முடியாது. அதனால் அதை சம்மந்தி கலப்புனாலே நான்வெஜ்ஜு தான், அதை மட்டும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அழைச்சிட்டு வந்தாச்சு. அங்கே வந்து பயங்கர அழுக, இவங்க இவங்க அம்மா எல்லாருமே அழுக. இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 தெரு தள்ளி தான் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு என்ன இருந்தாலும் அம்மா விட்டு பொண்ணு வரும்போது அந்த ஃபீலிங்ஸ், நானும் அழுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அழுதேன். இங்கே வீட்டில் ஏறி காரில் தான் இங்கிருந்து அழு ஆரம்பிச்சு வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் அழுதுருந்தேன். ஆனால் அப்போ என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் ஞாபகம் இல்லை, அழுதது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும், எல்லாருடைய லைஃப்பும், எல்லா பொண்ணுங்க லைஃப்பும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் சீன் கண்டிப்பாக இருக்கும். நேற்று வந்து அவங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்க, ஒரு நியாயம், அம்மா பொண்ணு அழுகுறாங்க, அவங்க அப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்து, அதை ரேவதி அழுவுறதை பார்த்து, என் தம்பி ஒய்ஃப் பேர் ரேவதி, அவங்க அழுவுறதை பார்த்து என் தம்பி கண் கலங்கினான்.
இவங்க ரெண்டு பேரும் அழுவது பார்த்து நாளுது. ஸோ யூயோ நம்ம கழுகு வந்துருச்சு, நம்ம வந்து இதெல்லாம் தொடச்சிக்கணும், இவங்க முன்னாடி காட்டக்கூடாது சொல்லிட்டு திரும்பி பார்த்தா என் தங்கச்சி அழுகுறோம். நாங்கள் ரெண்டு பேரும் அழுகிறோம் சொல்லிட்டு என் வீட்டுக்கார பார்த்தா அவருக்கு கண் கழுகு, நான் போய் கார் எடுக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். போய் வீட்டுக்கு போய் நிறைய இன்றைக்கி ஐட்டம்ஸ், இவங்க வந்து என்னோடய அப்பாவோட அம்மாவும் அப்பாவும் என்னோடய தாத்தா பாட்டி பாட்டியோட ஃபோட்டோ வந்து வரைஞ்சது, அவங்க ஃபோட்டோ ஆல்ரெடி இருக்குது, அதை பார்த்து அது ரொம்ப ஒரு மாதிரி அரிச்சு போச்சு, அதனால் அதை பார்த்து வரைஞ்சிருக்காங்க. தாத்தாவோட ஃபோட்டோவும் வரைஞ்சதான் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. எப்பயுமே நாங்கள் மூணு படையல் போடுவோம், ரெண்டு படையல் வந்து எங்கள் அப்பா கொண்டு என் தம்பி கொண்டு, இன்னொரு படையல் வந்து எங்கள் அத்தைக்கு எங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், வடை, கீரை, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சாம்பார், ரசம், அவ்வளோதான், எல்லாத்தையும் சுட்ட பாயாசம். ஸோ இதெல்லாம் தான் எங்களுடைய நேற்று மெனு அப்படியே இருக்க வருங்க. அது இல்லாமல் எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. அப்போ வாங்கி வைக்கிறது என்ன செய்வாங்கன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து தேன் மிட்டாய் பிடிக்கும், கடலை மிட்டாய் பிடிக்கும். நேற்று எங்கேயுமே தேன் மிட்டாய் கிடைக்கல, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கடலை மிட்டாய் வாங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்து அப்போ வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது போல் அப்போது, அதனால் அவருக்கு அதுவுமே வாங்கி வைப்பாங்க. பட் அப்போ வந்து வாங்கி வச்சுட்டு அந்த ஊரில் வந்து யாராவது இருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க, அது வந்து நாமளே கொடுத்து நாமளே வாங்கி கெடுக்கிற மாதிரி இருக்குது எங்கள் அப்பா ஃபீல் பண்ணதால அது நாங்கள் நிறுத்திட்டோம். மற்றபடி எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த பழக்கம் இல்லை. அப்போ அந்த தாத்தாக்காக வச்சு படைக்கிறது அது எல்லாமே சேர்ந்த பீடி குடிப்பார் அதெல்லாம் வச்சு படைப்பாங்க. இப்போ வந்து அது எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க, ஏன்னா இது எதுக்கு நம்ம வாங்கி இன்னொருத்தன் கண்டிப்பாக வேஸ்ட்டாகவும் வேஸ்ட் பண்ண முடியும், யாருக்காவது கொடுக்கணும்ல, அப்போ கொடுத்து எதுக்கு நம்ம அவங்கள வந்து கெடுக்கிற மாதிரி ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படையல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சாம்பிராணி ஃபுல்லாக காட்டுவாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கற்பூரம் வந்து எல்லாருமே காட்டுவோம். ஃபஸ்ட்டு அம்மா அப்பா, அப்புறம் நான், என்னோடய ஹஸ்பண்டு, ரெண்டாவது தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டு, மூணாவது தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட், நாலாவது தங்கச்சி, தம்பி, இப்போ வந்து தம்பியோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் எல்லா குட்டீஸ் இந்த மாதிரி தான் காட்டுவோம். நேற்று இவன் பண்ணது வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான், எப்பயுமே போயிட்டு சாமிக்கும் போதோ சரி இல்லை ஏதாவது அங்கே போகிறான்னா அவனுக்கு ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும், அதுக்காக தான் போவான். ஆனால் நேற்று அவன் பண்ணது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் போயிட்டு முட்டி போட்டு சாமி கும்பிட்றான், கீழே குனிஞ்சு சாமி கும்பிட்றான். அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னடா பாட்டிக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான், அவன் பாஷையில் புரியவே மாட்டேங்குது. அப்புறம் சரி ஓகே எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்க, யாதவ் ரிதன்யா, இவங்களுடைய அப்பப்பா அந்த இது எங்கள் வீட்டு பிள்ளை, அந்த படத்தில் ஒரு அக்கா தங்கச்சியும் அண்ணா மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்றது, இங்கே இந்த ஓடி பண்ண கட்டி பிடிச்சது, இந்த மாதிரி கடைசி வரைக்கும், அதாவது கடைசி வரைக்கும்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நினைவு தெரிஞ்சு பெருசாக அவங்க பசங்க வர வரைக்கும் ரெண்டு பேருமே இவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் ரெண்டு பேருமே வேண்டிக்கிறோம், நானும் என் தங்கச்சியும் ஊட்டி விட்றது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருந்துச்சு நேற்று, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மனசு திருப்தியாக காக்காக்கெலாம் வச்சு எல்லாருக்கும் படையல் போட்டு முடிச்சுட்டு அதை எல்லாருக்குமே இலையை போட்டு வாழை போட்டு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீ போட்டு காஃபி போட்டு பசங்களுக்கு கொடுத்து இந்த டே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து மகாலி அம்மா சாமி கும்பிட்டுருப்பீங்கள்ல. ஸோ கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.